வெள்ளை வெள்ளை கலர்ல கண் இருந்துச்சுனா அது கருணைப்புறா. இது வந்து இப்ப சிவப்பு கலர்ல இருந்துச்சுனா இது தவிடாலுங்கிறது. சரி, நாட்டுப்புறா தவிடால் மட்டும்தான், அதுதான் பந்தயத்துக்கு விடுவாங்க. சரி, வேற மெயில் ரோமரு, மெயில் ரோமரு, லக்கா, முஸ்கி, சோட்டி, இது மாதிரி நிறைய ரகம் புறால இருக்கு. ரெக்கையில தான் பார்ப்பாங்க. சரி, 10 திரி இதுல இருந்து வரும். ஓகே, அப்பதான் ரேஸுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்ல முடியும். சீக்கிரமா புறா ஒல்லி ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த 10 திரின்னு சொல்கிறது இந்த ரெக்கையை சொல்கிறீங்களா? ஆ, இங்கே இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே. 1500 1 லட்சம் வரைக்கும், 2000, 3000, 10000, 20000 புறா பொறுத்த அளவுக்கு தானே. அப்பா வச்சிருந்தாரு, தாத்தா, என்னால் ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே புறா வளர்க்குறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சார் வணக்கம். சேனல் நேயர்களுக்கு உங்களை பற்றி, உங்கள் பண்ண அமைஞ்சிருக்க இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் செல்வகுமார் சார். நம்ம வச்சுருக்கிறது வந்து நம்ம உறையூர் குல்முனி ரோட்டில் லிங்கநேரில் வச்சுருக்கேன் சார். கம்பெனி, ஆலப்புல கம்பெனி வச்சுருக்கேன். புறா வந்து ஒரு டைம் பாஸ்க்கு ரேஸுக்காக புறா வச்சுருக்கோம் சார். நாங்கள் நீங்கள் எத்தனை புறா இங்கே வளர்க்குறீங்க சார்? ஒரு 200 புறா இருக்கும் சார். இப்போ இது ஆர்வத்துக்காக மட்டும் வளர்க்குறீங்களா இல்லை வியாபார ரீதியாக இருக்கிறது? இல்லை, ஆர்வத்துக்கு தான் சார், பந்தயத்துக்காக வளர்க்குறோம் நாங்கள். இப்போ இது பராமரிப்புக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இது பந்தயம்லாம் எப்படி நடக்கும், அதை பற்றி கொஞ்சம் வரமாக சொல்லுங்கள். பந்தயம் வந்து இப்போ குல்மாய்கள் அன்னைக்கு ரெக்கவரி கொடுப்போம் சார். அடுத்த மாதம் குல்மாய்கள் திருவிழா வருது, அதுக்கு ரெக்கவரி கொடுப்போம். 7ஆம் மாதம் வந்து பந்தயம் சார், 7ஆம் மாதம் ரேஸு. அதுலேருந்து நாங்கள் இன்னும் ஒரு 4 மாதம் அங்கே ட்ரைனிங் கொடுப்போம் புறாங்களுக்குலாம். என்ன மாதிரியெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க சார்? ட்ரைனிங் வந்து ரெக்க உருவி கொடுத்துருவோம், ரெக்க வந்ததுக்கப்புறம் பறக்க விடுவோம். அது நாட்டு புறானா டைவ் அடிக்கணும் சார், கரண் அடிக்கணும். அதுலேருந்து தயார் பண்ணி ரெடி பண்ணி அதில் எது 3 புறா செலெக்ஷன் பண்ணி எடுத்துப்போம். அதை தான் சார் நாங்கள் பந்தயத்தில் விடுவோம். இது பந்தயத்துக்குன்னு குறிப்பிட்ட ரக புறாக்கள் இருக்கா இல்லை எப்படி? இல்லை, பந்தயத்துக்கு ரகங்கள் வந்து கர்ணப்புறா இருக்குது, வெள்ளிக்கண்ணு, சாதா புறாங்கிறது வந்து கண்ணு மஞ்சள் கண்ணு சிவப்பு கண்ணாக இருக்கும். இப்போ இது பராமரிப்புக்கு வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்ன மாதிரி தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்க? தீவங்கள் கம்பு, சோளம், குத்துக்கடல, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, அது போடுவோம் சார் நாங்கள். சரி, இப்போ சராசரியாக இப்போ ஒரு நாளைக்கு இது பராமரிப்பு நீங்கள் எவ்வளோ டைம் செலவு பண்ணுறீங்க இதுக்காக? டைமுங்கிறது ஒரு 3 மணி நேரம் ஆகும் சார். டைம் மூணு மணி நேரம் ஆகும். செலவுங்கிறது ஒரு நாளைக்கு 200 ரூபா வரும். இவ்வளோ புறாக்கும் செலவு ஒரு நாளைக்கு 200 ரூபா வரும். எத்தனை புறாக்கு? இந்த 200 ரூபாக்கும். 200 ரூபாக்கு சேர்த்து ஒரு 200 ரூபா வந்துடும் சார். சார், இப்போ இந்த பந்தயங்கள் வந்து எல்லா ஊர்களையும் நடக்குமா, எப்பப்பெல்லாம் நடக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். புறா பந்தயம் எல்லா ஊர்லேயும் நடக்கும் சார். இங்கிட்ட எல்லா ஊர்லேயும் நடக்கும். இங்கிட்டு திருவரம்பூர் நடக்கும், தஞ்சாவூர் சைடு, இங்கிட்டு திருவண்ணாய கோயில், இங்கிட்டு திருச்சி நம்ம உறையூர், இடத்தருவு, எல்லா ஊர்லேயும் பந்தயம் நடக்கும் சார். 7ஆம் மாதம் ரேஸ் நடக்கும் சார். நான் இப்போ எப்பப்பெல்லாம் நீங்கள் எத்தனை ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்க? நான் 2வது ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் சார். இல்லை, என்ன காம்படிஷன் எப்படி நடக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரியா இல்லை எப்படி? இது பந்தயம் டைம் கணக்கு தான் சார், நிமிஷம் கணக்கு தான். ஒருத்தவங்கள்ட வந்து இப்போ 5 மணி பிறகுதான், நம்மள்ட்ட வந்து 5:30 பிறகுச்சுன்னா 1st ப்ரைஸ் தருவாங்க. அந்த 5 மணிக்கு பிறக்கிறவங்களுக்கு 2வது ப்ரைஸ், அது 4:45 உட்காந்துச்சுன்னா 3வது ப்ரைஸ், அது மாதிரி தருவாங்க சார். சார், இப்போ அந்த பந்தயத்துக்கு ரெடி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அந்த பந்தயத்துக்கு ரெடி பண்ணுறதுனா என்னென்ன மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் சார், சத்திரி போடுவோம் சார். சத்திரி போட்டு அதில் ஒரு 1 மாதம் காய்ச்சல் போடுவோம். அந்த சத்தில் 1 மாதம் காய்ச்சல் போடுவோம். 1 மாதம் காய்ச்சல் போட்டு அதில் தான் விரட்ட புறா பறக்க விடுவோம். கரெக்டாக வந்து அந்த சத்தில் தான் உட்காரணும். உட்காந்து நல்லா டைம் பண்ணுற புறாங்களை தான் எடுத்துக்கோம் சார். இது இது வந்து கேட்குனா என் பையனுக்கு ஃபுல் சோக்கு, அவனுக்கு ஆர்வம் எல்லாமே அவனுக்கு தெரியும் சார். என் பையனை தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். தம்பி வணக்கம். வணக்கம் தம்பி. உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் ராஜ்குமார். எதனால் உங்களுக்கு இந்த ஆர்வம்? எங்கள் அப்பா வச்சுருந்தாரு, தாத்தா, என்னால் ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே புறா வளர்க்குறேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த புறா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தானா? ஆ, நாங்கள். என்னென்னலாம் பண்ணுவீங்க காலையிலேருந்து இப்போ சாயங்காலம் வரைக்கும் புறா புறாவை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? அது மாதிரிலாம் இல்லை, சாயந்தரம் ஒரு மட்டும் தான் தீனி போடுவோம். சாயந்தரம் ஒரு வாட்டி மட்டும் தான் தீனி போடுவீங்களா? ஓகே. இப்போ இந்த பந்தயத்துக்காக புறா ரெடி பண்ணுறதா வந்து உங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பந்தயத்துக்கான புறாவெலாம் எப்படி நீங்கள் தேர்வு செய்வீங்க?
தேர்வுனா எப்படி எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? இப்ப ஒரு புறா இருக்குனா நல்ல பந்தயத்துக்கான புறானை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? என்னெல்லாம் பாப்பீங்க? ரொம்ப நேரம் எந்த புறா பார்க்குதோ அதுதான். தம்பி, இப்ப அந்த புறாவை வந்து பந்தயத்துக்கான புறான்னு எப்படி தேர்வு செய்றீங்க? என்னென்னலாம் பாப்பீங்க? புறாவை கொஞ்சம் காமிங்களா எங்களுக்கு. அது போயிட்டு போ. இந்த புறா தான் இப்போ நாட்டு புறா. இந்த வருஷம் விட்டோம் புறா. ரேஸில் பறந்துச்சு புறா. இது கர்ணப்புறாவா? இது கர்ணப்புறா. சரி, இது என்னென்னலாம் பார்ப்பீங்க? எப்படி கர்ணப்புறான்னு கண்டுபிடிப்பீங்க? இந்த வெள்ளை வெள்ளை கலரில் கண்ணு இருந்துச்சுன்னா அது கர்ணப்புறா. சரி, வெள்ளை கலர். சரி, இந்த கலர் வந்து கயராங்குவாங்க. ஓகே, சிவப்பு கயிறா. இல்லை, இப்போ இந்த புறா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா என்னென்னலாம் பார்ப்பீங்க? நல்லா இருக்கு இருக்கு அப்படின்னா என்ன? எல்லாருமே இந்த ரெக்கையில தான் பார்ப்பாங்க. சரி, 10 3 இதுலேருந்து வரும். ஓகே, அப்போ தான் ரேஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்ல முடியும். சீக்கிரம் புறா ஒல்லி ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த 10 3 சொல்கிறது இந்த ரெக்கையை சொல்கிறீங்களா? ஆ, இங்கே இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே, இங்கேருந்து. இப்போ இந்த வருஷம் பறந்துச்சு புறா. ஓகே, இப்போ 1.5 வரைக்கும் பறந்த புறா. 1.5 கிலோமீட்டரா? 1.5 மணி. 6 மணி நேரம் பறக்குதோ அதுக்கேற்றாப்புல தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது தினமும் விட்டுட்டே இருந்தால் அது டயத்துக்கு வந்துடும். சரி சரி, ஒரு வாரம் வாரம்தான். இந்த வாரம் நாட்டுப்புறான்னு அடுத்த வாரம் தவுடாளி. வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பீங்களா ட்ரைனிங்? ஆ, வாரம் வாரம். இந்த வாரம்னா நாட்டுப்புறானா, அடுத்த வாரம் தவுடாளி, அதுக்கப்புறம் நாட்டுப்புறம், அடுத்த தவுடாளி. இப்போ வேறு என்னென்ன புறாலாம் வச்சுருக்கீங்க? இப்போ அந்த கர்ணப்புறாவை காமிச்சிங்க, வேறு என்ன புறா? இந்த தவுடால், தவுடால்னு சொல்லுவாங்க. இதுவும் பந்தயத்துக்கு தானா? ஆ, இது வந்து காலையில் 7 மணிக்கு விட்டால் சாயந்தரம் 6 AM உட்காரும். 12 மணி நேரமா? இது இன்னும் அதை விட ரொம்ப நேரம் பறக்குமா? இது இது தவுடால்னா அதிக நேரம் பறக்கும். ஆனால் டைவர்லாம் அடிக்காது. அந்த புறா தான் டைவர் அடிக்கும். இது என்ன, இதுக்கு கண்ணு எல்லா புறாவுக்கும் இந்த மாதிரி இருக்குமா? இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த இது வந்து இப்போ சிவப்பு கலரில் இருந்துச்சுன்னா இது தவுடாளுங்கிறது. சரி, அது 3 வெரைட்டியாக இருக்குது புறா கண்ணு. சிவப்புலேயும் இருக்குது, மஞ்சள், பச்சை. சரி, அது மாதிரி பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். இப்போ இது எல்லாமே இந்த ரகத்தை சேர்ந்த புறா தானா? ஆ, நான் இது இந்த வருஷம் பறந்த புறா. இப்போ இதில் என்னென்ன புறாலாம் ப்ரைஸ் அடிச்சிருக்கு? இதுலையா, இங்கே இருக்குது பாருங்க, இந்த புறா, இந்த புறா, இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் நாட்டு புறாவில் ஜெயிச்சிச்சு. இது வந்து தவுடாலில். இது இதுவா? இங்கே இங்கே அதில் இல்லையே ஒன்றுமே. சரி, இங்கே இது ப்ரைஸ் அடிச்ச புறா. ஆ, செகண்டு. தம்பி, இப்போ அந்த பந்தய புறாவை பற்றி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இப்போ மொத்தமாக எத்தனை ரக புறாக்கள்லாம் இருக்குது? நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க பந்தய புறா? நம்மள்கிட்ட இருக்கிறது நாட்டு புறா தவுடால் மட்டும்தான். அதுதான் பந்தயத்துக்கு விடுவாங்க. சரி, வேறு மெயில் ரோமரு, மெயில் ரோமரு, லக்கா, முஸ்கி, சோட்டி, இந்த மாதிரி நிறையா ரகம் புறாலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பந்தய புறா மட்டும்தான் வச்சுருக்கீங்களா? பந்தய தவுடால் நாட்டு புறா தான். இப்போ இந்த ரோமர் புறாலாம் சொன்னீங்களே, அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? அதை அழகுக்கு வச்சுக்கோங்க, கறிக்கு கூட வச்சுக்கோங்க. அதில் மெயில் ரோமர் புறா மட்டும்தான் இது ரேஸ் விடுவாங்க, லாங்கில் கொண்டு போய் விடுவாங்கல்ல அதுக்கு. தம்பி, இப்போ இந்த பந்தயத்துக்கு ப்ரைஸ் என்னென்னலாம் கொடுப்பாங்க? ப்ரைஸ்னால் கப்பு, மெடல், காசும் தருவாங்க, தங்கம் எல்லாம் தருவாங்க. இப்போ வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை பந்தயம் அட்டன் பண்ணுவீங்க? வருஷத்துக்கு 2 பந்தயம், 3, 1 பந்தயம் கூட வைப்பாங்க. இப்போ இந்த பந்தய புறா வந்து வாங்கணும்னா என்ன விலைக்கு வாங்கலாம்? அது 1500 லிருந்து 1 லட்சம் வரைக்கும். 2000, 3000, 10000, 20000 புறா பொறுத்த அளவுக்கு தானே. எதை வச்சு இந்த விலை நிர்ணயம் செய்கிறாங்க? அது புறா பறக்கிற அளவுக்கு தான்.
எவ்வளோ நேரம் பறக்குதோ அதுக்கே தப்பில். ஆமாம் தம்பி, இப்போ இந்த ஆர்வத்தை எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களா இல்லை எப்படி? ஆ, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா நான் இப்போ இன்னும் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். எங்கள் சேனல் நேயர்கள் மூலமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புறாவை பற்றி ரொம்ப அழகான விளக்கம் சொன்னீங்க, நன்றி. நன்றி.